நீங்களும் அப்பாவும் பாம்பே போய் உடனே பேசிட்டு வாங்க. நம்ம அனுவை பத்தி பேசலாம் நினைச்சா இவன் ஆலியா பட்டுங்கிறானே, என்னங்க இது? இன்னைக்கு ஆலியா பட்டுங்கிறான், நாளைக்கு பூஜா பட்டும்பா, நாளைக்கு மகேஷ் பட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் தூக்கி போட்டு மிதிப்பாரு. வைட்டல்ஸ் எப்படி இருக்கு? சாரி, பிஎஸ்சி கிளியரன்ஸ் பத்தி கொஞ்சம் அனீஸ் கிட்ட பேசுங்க. ஐ வில் பீ தேர் இன் ஹாஃப் அன் ஹவர். ஓகே, யா, குட் மார்னிங். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் டாக்டர் மேடம். குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் என்ன? தோசை. தோசை. கல்யாணம் பத்தி இன்னொரு ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கியா? இல்ல, வாழ்க்கை சரித்திரத்தை எழுதிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, உன் இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்றதுக்கு நீ உன் லிமிட்ஸ்ல இருந்தா பெட்டர். மா, ஐ லவ் கல்யாண். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இஸ் தட் க்ளியர்? அவனுக்கு பார்வை தெரியாதுங்கறத மறந்துட்டியா? அவனுக்கு பார்க்க முடியாதுதான், ஆனா அவன் என்ன நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. டாட், அங்கிள் கிட்ட போய் நீங்க எங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களா இல்ல நான் பேசட்டுமா? யூ டிசைட். நீங்க ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கறீங்க? ஐ அம் ப்ரவுட் ஆஃப் ஹர் வுமன். ப்ரவுடா? எதுக்கு? கல்யாண் நமக்கு சின்ன குழந்தையில இருந்து தெரியும். ஹி இஸ் எ நைஸ் காய். கண்ணு தெரியாம போனாலும் அவன் கால்ல அவன் நின்னு சக்சஸ்ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் ரன் பண்றான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, அனுக்கு கல்யாணம் ரொம்ப பிடிக்கும். இதை விட நமக்கு என்ன வேணும்? இதும்பி சூப்பர்டா. இதும்பி இல்லனா ஹிபிலி. ஓ, இபிலியா? வேணா வேணாமா, நாளைக்கு சர்ஜரி. அண்ணே, சர்ஜரி தினமும் தானே இருக்கும். நீங்க இன்னொரு பேக்கு போடுங்க, இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்னு பேசணும். உண்மையாவா? பரவாயில்ல, சொல்லுமா. சொல்லுங்க. அது வந்து எங்க கல்யாணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. ஆமாண்டா, இப்ப எந்த பேப்பர் எடுத்தாலும் மேகசின் எடுத்தாலும் என் பையனை பத்தி நியூஸா தான் இருக்கு. எங்க பொண்ண தரோம், எங்க பொண்ண தரோம்னு ஆளாளும் சொல்றாங்க. என்ன பண்றதுனே தெரியல. என்னடி போது, வாய மூடுங்க. இவருக்கு சரக்கு ஊத்தி விட்டதே இவர் உண்மை பேசுவாருன்னு தான். இவர் என்னடா பொய் பேசுறாரு பாருங்க. எங்க பையனுக்கு எந்த சம்பந்தமும் நாங்க பாக்கல. அது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அனுவும் கல்யாணம் கூட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு எங்க ரெண்டு பேரோட ஆசைப்பா. இது உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா தான். இதே விஷயத்த உங்க ரெண்டு பேர்கிட்டயும் எப்படி பேசுறது, எப்படி கேக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே கேட்டுட்டீங்க. அனுவும் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவ உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டா. எங்களுக்கும் இந்த கல்யாணத்து மேல எந்த ஒரு அப்செக்ஷனும் இல்லம்மா. அண்ணே, இந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்துல போடுங்க போடுங்க, இன்னொரு கட்டிங் போடுங்க, போட்டுட்டே பேசுங்க.